நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெண்களுக்கு 50,000 ரூபாய் இலவச மானியம் என்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணமும் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து வரக்கூடிய திமுக அரசு தற்பொழுது சுய தொழில் தொடங்குவதற்கு பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு முதல் கட்டமாக 1 கோடி மானியமாக ஒதுக்கியுள்ளது. அதாவது ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக 50,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். மேலும் அதன்படி தற்பொழுது 200 பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வந்து வழங்கியிருக்காங்க. அண்ட் கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் நடைமுறையில இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகை திட்டமும் அமல்ல இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 200 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 50,000 ரூபாய் வீதம் மானியம் தரத்துக்கு இருக்காங்க. சோ எந்தெந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த திட்டம் மூலமாக பயன் கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இவங்கெல்லாம் தொழில் தொடங்குறதுக்காக 50,000 ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.